கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, நம்முடைய திருப்புகழ் பயணத்தின் நிறைவு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். முதலில் இந்த பயணத்தை மிக இனிதாக நமக்கு வழங்கி அருளி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் வைத்திலிங்கன் ஐயா அவர்களுக்கும், இசையால் நம்மை கவர்ந்து இழுக்கின்ற கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் உங்கள் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலை பொறி அவரை பலகனி கழைநுகர் கடின குட உதர விபரீத. அங்கே விபரீத எதுக்கு போடுறாரு? விபரீத கரட்ட தடம் அப்படி வரும். விபரீதம்னா எங்கும் இல்லாமல் ஒரு இயல்புக்கு மாறாக இருக்கிறது விபரீதம். இதுவும் பழனி பாட்டு தான், அழகாக வருது. கரட தடம் உமத நளின சிறு நயன கரிணி முக வரது துணை ஓவனி வடவர இன் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரு மரகத மயில் வீரா மகபதி தரு கதை குரமின் பல சரசங்கள். ரொம்ப அருமையான இந்த பாட்டு. இரண்டு முறை இதுல பழனி வருகிறது. இறுதி அடியில் பார்க்கும்போது பழனி மலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வரும் பெருமாளே. முதல்ல வர பழனி மலை பழ நிமலை ஓ நிர்மலாவாக இருக்கிற பரமேஸ்வரி. ஓ என்ன அழகு பாருங்க, பழ நிமலை இது பழனி மலை. எதேச்சியா ஒன்று சொல்ல போக ஒரு அற்புதமான விளக்கம் கிடைக்கும். பழ நிமலை அருள் செய் அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம பழ நிமலை நிமலைன்னா என்னது? நிமல் என்ன? நிர்மலை, நிர்மலம், நிர்மலம். அதாவது குறையில்லாதவள், மலமில்லாதவள். நான் ஒரு ஸ்காலர்ட்டு கேட்டேன், அருணகிரிநாத சுவாமி வந்து பல ஊர்கள் போயிருக்கிறார், அங்கே முருகன் சந்நிதி இல்லாமல் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இங்கே போய் முருகனை பாடியிருப்பார் கோயிலில் அப்படின்னா. சிவாலயம் தான் போனார், சிவாலயத்தில் சிவனே முருகனாக பாடிட்டு வந்துடுவார். உரத்துறை போத தனியான உனச்செறி தோத தெரியாது மரத்துறை போலுற்றடியேனும் மலத்திருள் மூடி கிடலாமோ பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே பரத்துறை நீதற்கு ஒரு செய்யே வைத்தியநாத பெருமாளே. வைத்தியன் கோயில் போனா வைத்தியநாத பெருமாள், வைத்தியநாதரையே பெருமாள் முருகனாக பாடிவிடுறது. அது முறையானது தானே, சிவனுடைய தேஜஸ் தானே முருகன். சிவனுகிட்டே முருகனை பார்க்கறது. அவர் இப்போ கர்நாடக இசையில் தியாகராஜ சுவாமி அவருடைய முத்திரை போட்டிருக்கிறார், தியாகராஜா. ஆமாம். அதே போல் முத்துசுவாமி தீட்சிதர் வந்து அவருடைய குரு குஹா அப்படின்னு அவர் இஷ்ட தேவதையே போட்டிருக்காரு முதிரை. அது மாதிரி போட்டிருக்காரா இல்லை ஏதாவது காரணம்? இல்லை, அந்த மாதிரி போடுற வழக்கம் அருணகிரிக்கு கிடையாது. ஞானசம்பந்தருக்கு உண்டு, சுந்தரருக்கு உண்டு, காரைக்காலம்மையாருக்கு உண்டு, அருணகிரிக்கு கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயும் பெருமாளேன்னு வருதே, பெருமாளேன்னு கடைசியில் வருதே. பெருமாளேன்னு வந்தால் அது முருகனை அப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அது முத்திரைன்னு சொல்ல முடியாது, முத்திரை கிடையாது. அப்படி பாடி முடிக்கிறார், அவருக்கு வழக்கம் அது. இந்த பாட்டில் வருதா? இந்த பாட்டிலையும் உங்களுக்கு? ஆமாம், பெருமாளே தான். பெருமாளே, பெருமாளேன்னு முடிக்கிறது, பெருமாளே. ஓ, நான் இத்தனை வருஷம் அது அவருடைய முத்திரைன்னு நான் நினச்சேன். இல்லை இல்லை இல்லை, அப்படி பார்த்தா பாம்பன் சுவாமி பாடியிருக்கார், இவர்
வண்ணச்சர்பம் பாடியிருக்கார், பெருமாளையும் தான் முடிப்பாங்க. அது முந்திரையாக இருந்தால் அவங்க உபயோகப்படுத்தியிருக்க மாட்டார்கள். ஓ, முருகனை பெருமாள் முருகனை தான் அவங்களும் பண்ணாங்க. ஆனால் அவருடைய முந்திரையாக இருக்குமானால் அப்படி பாடியிருக்க மாட்டாங்க. அருமையான இந்த பாடல் வந்து தோடி ராகத்தில் பரத் சுந்தர் அவர்கள் பாட கேட்போமா? கடலை பொறியவரை பல கனி கழை நூகர் கட்டின குடவுதர விபரீத கடலை பொறியவரை பல கனி கழை நூகர் கட்டின குடவுதர விபரீத கரட தடமு கரிணி மூகவரது துணைவானே கரட தடமு மதனழின சிறு நயன கரிணி மூகவரது துணைவானே படவரையின் முகடு அதிர ஒரு நொடி ஐயா, இன்னொரு திருப்புகள். அது இந்த ஒரு ஒரு பாட்டுக்கும் அதனுடைய நீளத்தை எது நிர்ணயம் செய்கிறதுன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சாதாரண கவிஞருக்கே சொல்ல முடியாது. ஒரு அருளாளரான அருணகிரிக்கு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். எவ்வளோ நடிக பாடல்கள் இருக்கு, எவ்வளோ சின்ன பாடல்களும். மிகப்பெரிய பாடல் அருகனுனி பனியானைய. அது 4 அடியாக இருந்தாலும் நீளமான பாட்டு, ரொம்ப நீளமான பாட்டு. அந்த காலத்தில் அந்த பெரிய ரெக்கார்டு வரும், அது எத்தனை இன்ச்சு? 24 இல்லை, 12 இன்ச்சு. 2 பக்கம் பாதி பாட்டு பாடியிருக்கா திருவிடபுரத்தூர் பவானி. எல்பி எல்பின்னு சொல்லுவாங்க, எல்பி. அந்த காலத்தில் ரெண்டு பக்கத்து பாதி பாட்டு தான் வந்து பாதி பாட்டு பாடியிருக்கா. அருகு துண்டி பண்ணிய பதலை மொழி குழையவர் அப்படின்னு பாதி பாட்டு பாடியிருக்கா.
திருவண்ணாமலை பவானி அந்த காலத்தில் ரொம்ப பெரிய ஃபேமஸ் சிங்கர். மதுரை ஷர்மணி ஒடிவு, திருவண்ணாமலை பவானி, பெங்களூர் தாயி, கோயம்புத்தூர் தாயி, திருச்செந்தூர் ஷர்மணி ஒடிவு அப்படியெல்லாம் பெரிய அவள். அந்த வரிசையில் பார்க்கும்போது இது ஒரு சிறிய பாடல் தான், ஆனால் ரொம்ப சீரிய பாடல். பிறவியலையாற்றினில் புகுதாதே, பிரகிருதி மார்க்கமுற்று அலையாதே, உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே, அருசமய சாத்திர பொருளோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே. அறிவுள் அறிவார்க்கு, அறிவார்க்கு குணக்கடவுள், அறிவார் அறிவார்க்கு குணக்கடலாக இருக்கிறோம். அறிவுள் அறிவார்க்கு குணக்கடலோனே இருக்கிறோம். குரு முனிவன் ஏத்து முத்தமிழோனே, குமரகுரு கார்த்திகை பெருமாளே. அருமையார். குரு முனிவருங்கிறது அகத்தியர். அகத்தியர், அகத்தியர். அழகான பாடல். இந்த அருசமய சாத்திர பொருளோனேன்னு, அவர் அருசமய சாத்திரங்கிறது பொதுவாக எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க சண்முகம் சண்மதம்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. ஆமாம். அதாவது கணாபத்தியம், சாக்தம், சௌரம், வைஷ்ணவம், கௌமாரம், அதெல்லாம் அதெல்லாம் இது தலைமை கடவுளர்களை வைத்து சமயங்களை வகுத்தது பிற்காலத்தில், ரொம்ப பிற்காலம். இது வந்து சாங்கியம் முதலாக சொல்லுகிற அந்த ஆறு மீமாம்சம், மீமாம்சம் உத்தரம பூர்வ மீமாம்சம் ஒன்றா வச்சுருக்காங்க, நைய்யாயிக்கம் அப்படி அதில் வச்சு அந்த ஆறு. ஓஹோ, அருசமய சாத்திர முக்கியமான குறிப்பு, அருசமய சாத்திர பொருள் அதுதானே எல்லா இடத்துலையும். இல்லைன்னா இது தப்பாப்படும். ஏன்னா இவங்களையெல்லாம் அவர் பாடினார், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு ஆகும், பாத்தி விரத்தியத்துக்கு தப்பாப்படும். அறிவுள் அறிவார்க்கு, அறிவுக்குள்ளே அறிவாக இருக்கிறவன் பொருள். அதாவது கொஞ்சம் கஷ்டம், நமக்கெல்லாம் வாய்க்காத ஒரு நிலை நிலை, நமக்கு அதெல்லாம் வாய்க்காது. ஞானமயமாக இருந்து அதற்குள்ளாக காண்கின்ற ஒளி பொருள், அவ்வளவுதான். முருகன் ஜோதி தானே, ஜோதி ஜோதினா அறிவுன்னு அர்த்தம். ஜோதி என்பது தனியா கிடையாது. ஜோதிக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம வந்து ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஜோதிங்கிறோம், அதனுடைய தொழில் என்னன்னு பார்க்கணும். விளக்குவது, இருளை விளக்கு, இருளை விளக்குவது. ஞானத்துக்கு என்ன குணம்? அறியாமையை, அறியாமையை விளக்குவது. அதுதான் ரெண்டும் ஒன்று தான். அருமை சுந்தரையா, அருமையான இந்த பாட்டு சிந்து பைரவி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. உங்களை வந்து சுலபத்தை நாங்கள் விடுறதா இல்லை. ஆ, சிந்து பைரவிங்கிற ஒரு ரொம்ப பாப்புலர் ராகம் தான். வடக்கத்திய ராகத்தில் பைரவின்னு சொல்லி அந்த ராகம் இருக்கு. மனதிற்குகந்தது முருகன் ரூபம், மனதிற்குகந்தது முருகன் ரூபம், மாயையை நீக்குவது அவன் திருநாமம், மனதிற்குகந்தது முருகன் ரூபம். எங்கள் குருநாதர் தஞ்சாவூர் சங்கரையர் இயற்றிய பாட்டு. எங்கள் வாத்தியார் டி கே ஜெயராமன். கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பதமேயம், கருணை தெய்வமே கற்பகமே. இது இந்த பிறவியலை ஆற்றினில் புகுதாதே, இந்த அழகிய பாடல் சிந்து பைரவியில நம்முடைய கீர்த்தனா பாட கேட்போமா? பிறவியலையாற்றினில் புகுதாதே, பிறகிருதி மார்க்கம் முற்றலையாதே, பிறவியலை ஆற்றினில் புகுதாதே, பிறகிருதி மார்க்கம் முற்றலையாதே, பிறவியலை ஆற்றினில் புகுதாதே, பிறகிருதி மார்க்கம் முற்றலையாதே, பிறவியலை ஆற்றினில்
அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சொல்லணும். இந்த வாழ்க்கை வரலாற்றில் ஏகப்பட்ட தாக்க முடியாத அளவுக்கு கற்பனைகள், பொய்யான கற்பனைகள்லாம் வந்து விட்டது. அதையெல்லாம் நீக்கி அவருடைய அகச்சான்றுகளோடு பார்க்குற போது, திருவண்ணாமலையில் பிறந்தார், சீலமுடைய தாய் தந்தை வயிற்றில் பிறந்தார், தன்னை விடக்கொண்டி என்று சொல்கிறார். அதாவது மாம்சம் சாப்பிடுகிற பழக்கம் உடையவனேன்னு சொல்கிறாரு. சரி, ஒரு கால் அது மற்றவருடைய பின்னால் பழக்கம் உடையவராக மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்லை அவர் குடும்பத்தில் சாப்பிட்டார்களோ என்னவோ, அவர் நட்டுவனாராகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய ஜதிகள் நமக்கு பாட்டுகளில் அவ்வளவு பயன்படுத்துகிறார். தின் தித்தி மித்தி தான் கூப்பிட்டி தின் திந்தமேன காளமணி தவிலோசை அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் அந்த தொழிலை செய்கிறவர்கள் இடத்துல தான் வழங்கும். முத்து தாண்டவருக்கும் அதை பார்க்கலாம். அதனால் அதில் தான் அவர் பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு. இளமேல அவர் வந்து ரொம்ப இந்த பெண்கள் தொடர்பினால் ரொம்ப அதிலேயே ஈடுபட்டு இருந்தார். வியாதி வந்தது, கல்யாணம் ஆகியிருந்தது, அதிலையும் சான்று இருக்கு, பாட்டிலேயே சான்று இருக்கு. ஆமாங்க, இருந்தது. இவர் போய் மறுபடியும் மனைவியின் இடத்துல போய் ஏதோ பணமாக கேட்டாரோ அல்லது இன்னொரு பெண் வீட்டுக்கு போகிறதுக்கு இருந்தாரோ என்னமா, இந்த நிலையில் கூட இவருக்கு இந்த ஆசை போகலையேன்னு சம்சாரம் சிரிச்சுட்டா. அந்த சிரிப்பு வந்து இவரை கொன்றது. இனிமே நம்ம உயிர் வச்சிருக்கணுமா? மனையவள் நகைக்க அயலவர் நகைக்கன்னு ஒரு பாட்டு. அது உடனே நேராக போனார் திருவண்ணாமலை கோபுரத்துக்கு, கீழே விழ போனார். தாங்கிட்டார் ஒருத்தர், முதலே நம்ம பார்த்தோம். ஆமாம், அவர் சொன்ன சும்மா இரு சுமாருன்னு ஆஸ்வாசப்படுத்தினதே இவருக்கு வந்து உபதேசமாயிட்டது. சும்மா இரு சொல்லாரே என்றாலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்தில்லைனே. யா அவருக்கு வந்து தவத்தில் இருந்தார். தவத்தில் இருந்தவருக்கு அந்த வியாதி தீர்ந்தது. யாத்திரை போனார், வயலூருக்கு போகிறப்ப தான் இந்த கட்டளை பிறந்தது. திருப்புகள் பாடு பிள்ளையார் சந்நிதியில் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். பல தலங்கள் திருவாவியன்னன் குடிக்கு போனார், சுவாமி அவருக்கு ஜபமாலை கொடுத்தார், உபதேசம் பண்ணார். ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவியன்னன் குடி பெருமாளே. அங்கே கலையம்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கலிசை சேவகனார்னு ஒருத்தர் இருந்தார், பெரியவர் முருகபக்தர். அவருடைய தொடர்பும் சிநேகிதமும் அவருக்கு கிடைச்சது. பழனிமலைக்கு வந்தார், ஏகப்பட்ட அனுபவங்கள் அங்கே கிடைச்சது. அதனால தான் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மேதுதித்த அழக அப்படின்னு பாண்டத்துக்கு காரணம் தான். திருச்செந்தூருக்கு வந்தார், முருகப்பெருமான் அவருக்கு நடன காட்சி கொடுத்தார். எங்கேயும் சுற்றிட்டு வரபொழுது உங்களுக்கு திரும்ப அப்படி வருகிற பொழுது
வயலூருக்கு வழி எதுன்னு ராத்திரி கேட்குறார். விராலி மலைக்கு வர மறந்தனையோன்னு கேட்டாராம் சுவாமி. விராலி மலைக்கு போனார். அங்கே பெருமானை வழிபடுகிறார். முருகனை தவிர இன்னொருத்தரை வழிபட்டது இல்லை. மற்ற தெய்வங்களை உபச்சாரமாக வருணித்து திருப்பி முருகனிடத்திலே வந்துடுவார். தொடர்பு மாத்திரம் காட்டி அப்படி ஒரு பெரியவர். இது என்ன சாதித்ததுன்னா, தமிழகத்தில் சிதறுண்டு கடந்த பல மதங்களை, ஹிந்து மதத்தினுடைய பிரிவுகளை ஒன்றாக்கினார் முருக சமயத்தில். முருகனை முழுமுதற் கடவுளாக காட்டினார். அவனுக்கு நமசிவாய பொருளோனே, அவன்தான் முழுமுதல். சிவசமயத்துக்கு அவன்தான் கடவுள். அவனுக்கு பஞ்சாட்சரம்தான் மந்திரம். இப்படியெல்லாம் உபதேசித்தார். அருமை, அருமை. இப்படி தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு கடைசியில் இறைவனிடத்தில் பிரபுடதேவராஜனுடைய கண்ணோயை தீர்த்து வைத்தார். எல்லாரும் அறிய திருவண்ணாமலையில் இந்த கம்பத்தில் முருகப்பெருமானை காட்டினார். இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் பண்ணார். அந்த சம்பந்தாண்டான் கதை, வில்லிபுத்தூர் ஆழ்வாரோட வாதிட்ட கதை, இதெல்லாம் பொருந்தாது. அவங்க காலத்துக்கும் இவங்க காலத்துக்கும் கிட்டத்தட்ட 100-150 வருஷ காலம் இடைவெளி இருக்கு. இடைவெளி இருக்கு. மிக்க நன்றி ஐயா. ஒத்துக்கொள்ள முடியாது. அருமையான தகவல்களை மிக அழகாக வரிசையாக தொகுத்து தந்தீர்கள். உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் முகன் குகனே என்று சொல்லி இந்த அளவில் நம்முடைய பன்னிசை வித்தர்களுடைய திருப்புகள் அமர்வுகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்து இந்த பகுதி, இந்த படகு பயணம், இந்த இன்னிசை பயணம், இந்த கவிதை பயணம் இன்னொரு துறையில் நடக்கும். சந்திப்போம். உங்கள் சார்பில் வைத்திலிங்கனார் அவர்களுக்கும் கலைமாமணி சுந்தர் அவர்களுக்கும் நன்றி கூறி வணக்கம். வணக்கம். Oh, my God.